ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकर्णो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् अङ्गनिडुमदिल् पुडेसूडयुत्तियेन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று போலோ கண் குளிரக் காணுனாளே. ஆழ்வார்களுடைய அற்புதமான அனுபவத்திலே தினமும் ஒரு ஈரச் சொல்லிலே நாம் நனைந்து கொண்டிருக்கிறோம் என்று அமுத புனல் என்ற ஒரு அற்புதமான தொடர் பெரியாழ்வாருடைய பெரியாழ்வார் திருமொழியிலே கண்ணனுடைய ஏங்குழல் ஊதச் சிறப்பு என்ற ஒரு அற்புதமான அனுபவம் எம்பெருமான் சங்கு சக்கரதாரியாக செங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பஞ்ச ஆயுதங்கள் உண்டு அவனுக்கு. ஆனால் கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணபெருமானாக திருவவதாரம் செய்த பொழுது அருமையான புல்லாங்குழல் என்ற ஒரு அற்புதமான இசைக்கருவியை இசைத்து எல்லோரையும் மயக்கியிருக்கிறான். வேணுகோபாலன் வேணுகானம் வேணும் கானம் வேணும் கானம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அதை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். நாவலன் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீறுகள் ஈதோரற்புதம் கேளீர் தூவலம் புரியுடைய திருமால் தூயவாயை குழலோசை வழியே கோவலர் சிறுமியர் இளம் கொங்கை குதுகலிப்ப உடல் உள்ள விந்தியெங்கும் கவனும் கடந்து கயிறுமாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. ஜம்புத்தீவு என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான நாவலன் தீவு என்று அழைக்கக்கூடிய பரத கண்டத்திலே பிறந்தாலே பாக்கியம் செய்தவர்கள் எம்பெருமானுடைய அற்புதமான அவதாரங்கள் இங்குதான் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த அற்புதமான பரத கண்டத்திலே பாரத தேசத்திலே கண்ணன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தான். அவன் கையிலே குழல் குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் என கேதடி குழலூதி. நல்ல அனுபவத்தை கண்ணபெருமான் அருளியிருக்கிறான். அவன் அழகன் அவன் கையிலே இருக்கிற குழல் அழகு காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. கயிறு மாலையாகின்ற வார்த்தை ரொம்ப அற்புதம். சூத்திர மணிகணானிவை என்ற ஒரு வாக்கியம் வருகிறது பகவத்கீதையிலே. கயிறு அந்த கயிறிலே கோர்க்கப்பட்ட மணிகள் சின்ன மணி பெரிய மணி எத்தனையோ வண்ண மணிகள். அந்த மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கும் பொழுது கயிறு தெரியாது,
ஆனால் கயிறுதான் அந்த அத்தனை முத்து மாலைகளையோ வண்ண மாலைகளையோ தாங்கிக் கொண்டிருக்கின்றன. அது மாதிரி இந்த பெண்கள் கண்ண பரமாத்மா குழல் ஊதிய போது அது அமுத புனலாக இருந்தது. புல்லாங்குழல் கொண்டு வருவான், அமுது பொங்கி ததும்பன கீதம் படிப்பான், கல்லால் மயங்குவது போலே அதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருந்தேன் என்று பேசுவான் பாரதி. இப்படி காதாலே கேட்க வேண்டிய இசை நாக்குக்கு இன்பம் தருகிறதாம். எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சி நிலைன்னா, இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலைன்னா, ஒலி என்பது சக்தியை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, காதாலே கேட்கக்கூடிய இசை நாக்குக்கு கொடுக்கக்கூடிய தேனுடைய இனிமையை காதுக்கு தருகிறதாம். அது இங்கே பெரியாழ்வார் கூட அற்புதமாக பேசுகிறார். எம்பெருமானுடைய அந்த குழல் ஓசையை கேட்டார்களாம். புவியில் நான் கண்டதோர் அற்புதம் கேளீர், பூணிமேய்க்கும் இளம் கோவலர் கூட்டத்து அவையுள் நாகத்தனையான் குழல் ஊத அமரலோகத்தளவும் சென்றிசைப்ப அவியுணா மறந்து வானவரெல்லாம் ஆயல் பாடி நிறைய புகுந்து இண்டி செவியுள் நாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து. செவியுள் நாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து, நாக்கினாலே என்ன இன்பம் கிடைக்குமோ அந்த இன்பத்தை செவியாலே பெற்றார்களாம். செவியுள் நாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாரே அவியுணா மறந்து. தேவர்களெல்லாம் இந்த மனிதர்கள் அளிக்கக்கூடிய அவிசு சொல்லக்கூடிய அவி உணவு அதை மறந்து விட்டார்களாம். எல்லோரும் ஆயர்பாடிக்கு வந்து விட்டார்களாம். புன்னையிலே கனிவாயில் பூங்குழல் வைத்தூதல் புங்க வரும் மங்கையராய் புத்தமிதம் உண்டா. சுந்தர முதலியார் திருமால் அருள் வேட்டல் என்று திருவள்ளிக்கேணி பெருமானை பேசும்போது இந்த வரியை குறிப்பிடுகிறார். அவியுணமரந்து வானவரெல்லாம் நிறைய புகுந்து இண்டி செவியுள் நாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாரே. கோவிந்தன் என்பவன் இதனாலே கொடுக்கப்பட்ட அந்த விருது கோவிந்தா. அவன் கோவிந்தன் குரல் ஊதுகிறானாம், கோவிந்தனா குரல் ஊதுகிறான். இங்கே சொல்லும் பொழுது வானிலவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன் நந்தகோன் இளவரசு கோவல குட்டன் கோவிந்தன் குரல் கொடு ஊதின போது அந்த குழலை தேங்குடலை வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் இது புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழலை வாசிக்கும் பொழுது மேனகையோடு திலோத்தமயம்பை உருப்பசி அறவர் வெள்ளிமயங்கி வானகம் படியில் வாய்திறப்பின்றி ஆடல் பாடலவை மாறினருதாமே. நாரதனும் தம் தம் வீணை மறந்து கிண்ணரம் இவுணங்களும் தம் தம் கிண்ணரம் தொடுகிறோம் என்றனரே. கேட்ட அத்தனை பேரும் கெட்டோம் கெட்டோம், தன்னுடைய அற்புதமான இசை கருவிகளை மறந்து இசை பாடுதலையும் மறந்தார்களாம். இன்னும் அற்புதமாக சொல்லுகிறார், சிறுவிரல்கள் தடவி பரிமாற செய்யவாய் கொப்பளிப்ப குருவயற்புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடுதின போது பறவையின் கணங்கள் கூடு தொடர்ந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கரவையின் கணங்கள் பரப்பிட்டு கவிந்து இறங்கி செவியாக்கவில்லாவே. கோவிந்தன் குழல் எப்படி ஊதுகிறானாம், சிறுவிரல்கள் கடவி பரிமாற அற்புதமா பேசுறார் பெரியாழ்வார். குழல் ஊதும் பொழுது வயிறு கொஞ்சம் பெருக்குமா, வாய் கொப்பளிப்பென்ற அந்த புருவங்கள் கொஞ்சம் மேலெழுமாம்,
பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகா கிடப்பு. பறவைகளெல்லாம் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு எப்படி தேவர்களெல்லாம் கோகுலத்துக்கு வந்தார்களோ அப்படி பறவைகளெல்லாம் கீழே படுகாடு கிடப்ப ஏங்கி இழக்கிறதாம். கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு பசுக்கள் எல்லாம் இரண்டு காலை அகத்தி கொண்டு கவிந்து காதுகளை நீட்டி கேட்கின்றனவாம். மருண்டு மான்கணங்கள் மேய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடை வாய் வழி சோர எழுது சித்திரங்கள் போல நின்றனவே. மான்கள்லாம் வாயில புல்லு இருக்கா, புல்ல புல்லா சாப்பிடல, அங்க பாதி நிக்கிறதா அப்படியே. மரங்கள்லாம் என்ன பண்றதா, மதுதாரைகள் பாயும் மலர்கள் வீழும் மலர் கொம்புகள் தாழும் இறங்கும் கொம்போ திருமால் நின்ற நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. பெரியாழ்வார் பெரிய ஆழ்வார் தான். எம்பெருமானுடைய அந்த குழல் ஓசை எப்படியெல்லாம் மயக்குகிறது என்று நமக்கு காட்டுகிறார். புல்லாங்குழல் கொண்டு வருவான் நமது பொங்கித்ததும் என கீதம் படிப்பான். கள்ளால் மயங்குவது போலே அதனை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருந்தேன்னு சொல்லுவான் பாரதி. அப்படி அற்புதமான பெரியாழ்வாருடைய அனுபவம் குழல் ஊதல் சிறப்பு கண்ணனுக்கு சிறப்பானது வெயுங்குழல். அந்த வேணுகோபாலனை எண்ணி அவனுடைய குழல் இசையிலே நாமும் மயங்கி அந்த குழல் அமுதமாக மாறி நம்மைக்கு நமக்கும் அமுத வாழ்வு அளிக்கும் என்று சொல்லி எம்பெருமான் திருவள்ளுள் பெருகட்டும். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே. ஓமகள்நாதன் புரிந்திடு நன்மையை புண்மை என்னாவும் புகன்றிடுமோ. தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றதும் தென்னையும் சூழ்ந்திடவே. வானவர் கை தொழ வண்டி நமார்த்தட வாழ்த்தொழி சூழ்வகுளாரண்யமே. மங்களம் கோகலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபௌமாய மங்களம். லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூய நித்யஸ்ரீ நித்யமங்களம்.